நாட்பொழுதும் அவமே போ நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ நிறை போய் செவிடு குருடாய் நிறை போய் செவிடு. அங்கே போய் சும்மா தான் இருந்தார். இப்படி ஏதாவது ஒரு இது மட்டும்தான் தெளிவாக பேசுவார். மற்ற நேரம்லாம் வந்து அந்த சங்கேத பாஷை தான் பேசுவார். அப்புறம் அவங்க ஏதோ அந்த பிரச்சனை இருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன இங்கே வா அப்படின்னாரு. போய் வெங்காயம் பச்சை மிளகா இதை வாங்கிட்டு வா அப்படின்றாரு. நான் போய் சரி ஏதோ நமக்கு தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை ஒரு கிலோ இதை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அவருக்கு முன்னாடி குமிச்சு வச்சா அவங்கள உட்கார வச்சு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஏங்க என்ன என்ன அவர் எதுவும் சிரிச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் சிரிச்சுக்குவார். அவர் ஒரு தடவை சித்தர்னா எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படி கேட்டேன். சித்தருக்கெல்லாம் சாப்பாடு தேவையா, தின்னுட்டு வெளில போகிறது வந்து மனுஷ ஜலம், நீங்கள் சித்தர் தானே இப்படி சொன்னேன். அதுலேருந்து அவர் நான் வாங்கினதை சாப்பிட்டுன்னு உடனே வாந்தி எடுத்துருவேன், உடனே வாந்தி எடுத்துருவேன். அப்புறம் இன்னொரு இது என்னென்னா அந்த ஓலப்பாளையத்தில் ஒரு நாள் உட்காந்து ஐயோ ராகாலம் முடிஞ்சோன்னு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன். ராகாலம் முடிஞ்சோன்னா போய் உக்காந்தேன். அவர் முன்னாடி ஒரு சீட்டை எடுத்து இப்படி கொடுத்தாரு, அதை படுறா அப்படின்னாரு. விரித்து படித்தா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏழு சென்டென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன். ராக காலத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நல்ல நேரம் தான் எல்லாம். நான் அவர் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவர் மீறி அவர் சொல்லுவார், சொல்லி மீறி போன டைமில் வண்டி பஞ்சர் ஆகி பரமத்திலிருந்து தள்ளிகிட்டே போயிருக்கேன் கரூர் வரைக்கும். அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சரி இவரோட இதெல்லாம் புரிய புரிய எனக்கு பழக பழகலாம். அப்படியே அவர் சொன்னால் போவேன், அவராக எப்போ கிளம்புன்றாரோ அப்போ தான் கிளம்புவேன். அது வரைக்கும் கிளம்புவேன். மலையிலலாம் உட்காந்துருவேன். சம மலை இடி இவ்வளோ அவ்வளோ மலை பெய்யும். அவர் அந்த வேப்பமா தடியில் உட்காந்துருவோம், பக்கத்துலேயே உட்காந்துருவேன். அவர் திடீர்னு ஒரு துண்டை கொடுப்பார், உட்காந்துக்கா போத்திக்கிட்டு உட்காந்துருந்தது அப்படின்னா நல்லா உட்காந்துருவேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தென்னிலைக்கு பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம். இப்போ தென்னிலைக்கு பக்கத்தில் கூணம்பட்டிங்கிற ஒரு கிராமம். இங்கே முருகே சுவாமிகள் அப்படின்ற சித்தர் இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல முத முதல்ல வந்ததே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்மளுடைய ஆன்மீக நண்பர், அவர் பேர் தனபால்னு பேர். அவர் தான் நம்மளை இந்த முருகே சித்தரை அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த இடத்துல ஜீவசமாதி இருக்கிற இடத்தையும் அவருடைய முதலாம் ஆண்டு குருபூஜை விழாவுக்கும் வந்து இன்வைட் பண்ணதுனால அந்த இடத்துல நாங்கள் வந்து அறிமுகமானோம். இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு தம்பி நானும் இவர் பேர் ராஜா, என் பேர் ராஜா, இவர் பேர் ராஜா, நாங்கள் ஜோதிடர். என் பேர் சிவகுரு எஸ் ராஜா, அரச்சலூர் ஈரோடு மாவட்டம். நாங்கள் முத முதல்ல இங்கே வர்றப்போ வந்து எங்காவது ஒரு ஜீவசமாதிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல, உடனே கிளம்பினோம். வர்ற வழியில் வந்து ஐயா வந்து ஞாபகத்துக்கு வந்தார். திடீர்னு அப்போ தான் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, இடம் வழி தெரியாது. அப்படியே தேடிக்கிட்டு வரிசையாக ஒருத்தராக கேட்டுக்கிட்டே கூடம்பட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல வந்தோம். வந்து இந்த இடத்துல பார்க்கல ஒரு பெரியவர் தான் உட்காந்துருந்தார். அவர் தான் சொன்னாங்க இது ரொம்ப விமர்சையான சுவாமிகள், இவர்கிட்ட வேண்டுனா வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது, இந்த மாதிரி நிறையா கோடானியோடைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதத்தில் தான் தம்பி யாருமே வரல, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அந்த மாதம்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். யாரும் வரல அப்படின்றதுக்காக எங்களை வர சொன்னாரா என்னென்னு தெரியல. நாங்கள் அந்த மாதம்தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமி தினத்தில் நாங்கள் இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பார்ப்புகள், எங்களுடைய குரு வழிபாட்டு மூலிமா
இது வரைக்கும் தேடிட்டு இருந்த நிறைவு மனதளவில் வந்து அப்போ தான் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு பின்னாடி நானும் தம்பியும் வந்து மற்ற நண்பர்களும் ஆன்மீக நண்பர்களும் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாதிரி வந்து தேடி வந்து ஐயாவோட தரிசனம் பண்ணிட்டு எங்களோட வாழ்க்கையில் சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் ஐயா நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் வந்தாலும் கூட சில இடத்துல வந்து ஐயா வந்து தத்ரூபமாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. எப்படின்னா நாம் இங்கே வந்து நாங்கள் தம்பியெல்லாம் வந்து நாங்கள் தியானம் பண்ணையில் பெரிய மகான்கள் இவங்களை சுற்றி இவங்களோட தோழமையில் இருக்கக்கூடிய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா கணக்கம்பட்டி பழனிசாமிகள், மூட்டை சாமிகள் சொல்ல அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லக்கூடிய பழனிசாமிகள், ஆனமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வேட்டக்காரம்புதூர் இருக்கிற அழுக்கு சித்தர், கோடி சுவாமிகள், சேலம் அப்பா பைத்திய சுவாமி, மாயம்மாதேவி, நம்ம கொடும்படி பாட்டி சித்தர், இதற்கு மேலே வந்து முத முதல்ல தரிசனம் கொடுத்தது கரூர் நெரூர் பக்கத்தில், கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற நெரூரில் ஜீவசமாதி அடைந்திருக்கிற குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிற மகான் சர்க்குரு சதாசிவ பிரம்மேந்தர் வந்து காட்சி கொடுத்தாரு. அந்த மாதிரி முருகேசித்தர் வந்து அவர் ஒரு ரூபமாக காட்சி கொடுக்கல. நாம் யாரை குருவாக எந்த நேரத்தில் வேணாலும் எந்த குருவாக வேணாலும் அவர் காட்சி கொடுக்குறாரு. இதை என்ன சொல்கிறதுன்னா பிரம்மத்திலேயே கலந்தால் பரபிரம்மம் அவர் ஒன்று தான். அது எந்த குருவை வணங்கினாலும் முருகேசித்தர் வணங்குறதா இந்த இடத்துல வந்து நான் உணர்கிறேன். இந்த மாதிரி அவர்கள் குறிப்பாக அவருடைய சில சித்துக்கள் அப்படின்னு சொன்ன போனால் நம்ம வாழ்க்கையில் வந்து எங்களை வந்து இதில் தவறாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து இந்த ஜீவசமாதியை பெருமையளவில் வந்து சிறப்பாக கட்டி அதுக்கான சிறப்பான வழிபாடு சிறப்பான குருபூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவரோட பெயர் ராஜான்னு சொன்னாங்க. நாங்கள் அதிகமாக பார்த்ததில்லை. ஆனால் அவர் வராத ஒரு நாளில் வந்து திருப்பி எங்களை வர வச்சு நாங்கள் இங்கே தேடி வரும்படியாக இருந்து எங்களை வர வச்சு அந்த அன்னைக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கு போட வச்சு அவர் எங்களுடைய பேரும் ராஜா அப்படிங்கையில் வந்து அவர் தேடி எங்களை கூப்பிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் அந்த உணர்வில் தான் வந்து எங்களால் ஒவ்வொரு பௌர்ணமியும் விட முடியல. அப்பா வந்து நம்மளை வந்து பௌர்ணமியாக வந்துருச்சுனாவே எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறாரு. இந்த எங்கள் அனுபவத்தில் வந்து இந்த கொரோனா பீரியட்ஸில் வந்து இவர்கிட்ட வந்து நாட்டு மக்களெல்லாம் வந்து இந்த கொடிய தொற்றுலேருந்து நம்ம விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறதுக்காகவும் அவர் அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த நெருக்கடி காலத்தில் கூட அந்த லாக்டவுன் காலத்தில் கூட நாங்கள் இந்த இங்கே ஒரு நொய்யல் ஆறுன்னு ஒன்று இருக்குது. இந்த நொய்யல் ஆறு திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய நொய்யல் ஆறு இருக்குது. அந்த நொய்யல் ஆறை தாண்டி வரக்கு லாக்டவுன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் ஆற்றுக்குள்ளே வண்டியெல்லாம் இறக்கி காடு காடாக வந்து அந்த பாதையெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே காட்டு வழியாக உள்ளே வந்து அப்படி வந்து இங்கே வந்து அந்த பௌர்ணமியும் கூட நாங்கள் வழிபட்டு போனோம். இது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப நாளாக வெளியூர் இருந்துட்டு அப்பா அம்மாவை பார்க்க வர்ற ஒரு தாகத்தில் வர்ற மாதிரி தான் நாங்கள் உணர்கிறோம். இந்த இது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒரு முறை வந்து நண்பர் வந்து ஐயா வந்து இருக்கிற காலத்தில் ஐயா கூட இருந்து அவருக்கு பணிவடையெல்லாம் செஞ்சு ஐயாவும் வந்து அவர் அன்பாக வந்து சோறெல்லாம் ஊட்டி விட்டு நெருக்கமாக இருந்தவர் ஐயா சமாதி ஆகையில் வந்து அவர் கூட இருந்து அவருக்கு அவருடைய சமாதி நிலையை வந்து அவர் கூட இருந்து அந்த திருப்பணியை செஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு நாள் எங்களுக்கு நாங்கள் இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்கையில் இரவு சந்தித்தார். அவர் பேர் லோகேஷன் நினைக்கிறேன். முத்தூர் பக்கத்தில் முத்தூர்காரர். அவர் வந்து அவர் சொன்னார் ஐயாவுக்கு வந்து தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வரும்போது தக்காளி சாதம் அடுத்த டைம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு சரிங்கண்ணா ஓகே பண்ணிக்கலாம், ஐயா என்ன கேட்குறாரோ நாங்கள் கொண்டு வரோம், நாங்கள் என்ன தண்ணி பாட்டில் கொண்டு வரோம், ஏதாவது ஸ்வீட் கொண்டு வரோம், ஏதாவது நாம் அன்பாக படைக்கிறோம், தக்காளி சாதம் விரும்பி சாப்பிடுவோன்னா சந்தோஷமாக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப்கிட்ட அடுத்த மாதம் வந்து எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்த நண்பர்கள் எல்லாம் வந்து வந்தாங்க. அந்த முறை வந்து ஒருத்தர் மூலயமா வந்து ஐயா வந்து தக்காளி சாதம் எனக்கு கொண்டு வான்னு உரிமையாக மகனை கேட்குற மாதிரி கேட்டு அடுத்த முறை நாங்கள் அது கொண்டு வந்து படைக்கையில் தான் எங்களுக்கு தெரியும். அந்த அன்னைக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கிற நாள் ஐப்பசி பௌர்ணமி. இது எங்களுக்கே அந்த அன்னைக்கு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயா முதல் மாதமே ஒருத்தர் மூலயமா வந்து அன்னத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம தத்ரூபமாக நடக்கிற
திருவிளையாடல். இந்த மாதிரி தான் நாம் இப்போ கூட வந்து இன்றைக்கி கூட அந்த நண்பர் காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, நீங்கள் சிறப்பாக வந்து ஐயாவுக்கு வந்து தக்காளி சாதம் எப்படியாவது நீங்கள் கொண்டு வந்துடணும், என்னால் பண்ண முடியாது, நான் காலையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டேன், நீங்கள் எப்படியாவது வாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இவ்வளோ நண்பர்கள் வந்து வந்திருக்கிறதும் காலையிலேருந்து இந்த மாதிரி நிறையா நண்பர்கள் இவருடைய உண்மையான ஜீவசமாதியை வந்து காலையில் ஆத்மார்த்தமாக நிறையா பேர் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவர் இதுதான் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய ஜீவசமாதி. நிறையா இடங்களில் அவருக்கு குருபீடம் கட்டியிருக்கலாம், இதுதான் வந்து அவருடைய சமாதி ஆகிருக்கிற இடம். இவர் வந்து நம்மளுடைய எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை, நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய சந்ததிகள் இது எல்லாத்தையும் வந்து சிறப்பாக வாழ வைக்கணும், எல்லாத்தையும் நோய் நொடி இல்லாமல் நம்மளை சந்தோஷமாக அனுக்கிறம் பண்ணி அப்பா வந்து நம்மளுக்கு. ஐயா வணக்கங்க. இங்கே வந்து வந்துங்க எனக்கு வரக்கு தடம் எதுவும் சரியாதுங்க, அரச்சலூர்லேருந்து நான் வரேனுங்க. அன்னார் வந்து முதல்ல இங்கே சாமியை பார்க்கறதுக்காக மாதம் மாதம் வருவாருங்க. இப்போ இந்த மாதம் வா போகலாம் பார்த்துட்டு வரலாம் சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. நானும் இந்த இடத்துக்கு வந்தேங்க. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப மன அமைதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்குங்க. இனிமேலும் வர்ற போகிற நம்பிக்கை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் வரணும்னு முயற்சி. ஐயாவோட திருவடிகள் நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போ. நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போ. நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள், நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள், நிறைவாய் பொறிகள் தடுமாறி மல நீச்சயனும் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைவோற்றறிய ஒளியாய் பரவு மலத்தாட்கமலம் அருள்வாயே. கொலை காட்ட உணமாச்சலதி குளமாச்சுவர முதுசூதம் குறிப்போக்கிழவு படமேற்கதவு கொடிவே படையை விடுவோனே. அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாகும் அரணாற்கதித பொருள் காட்டதிவ அடியார்கெளிய பெருமாளே. அரணாற்கதித பொருள் காட்டதிபம் அடியார்கெளிய பெருமா. நாம் ஒருவேளை சாப்பிடலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உங்களால் கொடுக்க முடியலைன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது. இங்கே இருக்கிற நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.